ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஆன்றதை டிக் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ, எல்லாத்துக்கும் வெல்கம் வித் வணக்கம். ஸோ மை வித் ரி ஆட்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே இரிட்டேட் ஆகக்கூடிய நிலைமையில தான் மை வித் ரி ஆட்ஸோட உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலமை இப்போ வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மை வித் ரி சர்க்கிளுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மை வித் ரி ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இனிமேல் நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இனிமேல் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு எம்டியோட கோர்ட் கேஸை பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அவங்களோட சொந்த ஏரியாவுக்கே மாற்றினால ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் சென்னையிலே தங்கி அங்கேயே இருந்து போய் சைன் ஃபார்மாலிட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எம்டிக்கு ஸோ சொந்த ஊருக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற விஷயங்களில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அவங்க அடுத்தடுத்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ சென்னையில் இருந்துக்கிட்டே அவங்களோட நேட்டிவ் ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ண முடியாது. ஸோ மேபி இதை மாற்றினால எம்டிக்கு இது ஒரு சாதகமாக அமையும். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோமோ அதே தான் மை வித் ரி ஆட்ஸோட எம்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட அப்டேட் கொடுக்கறது, மக்கள்கிட்ட அவர் வந்து பேசக்கூடிய விஷயத்தை தான் அவங்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம், எப்படா அப்டேட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள்கிட்ட எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால எம்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை வித் ரி ஆட்ஸோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சங்கடத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா மை வித் ரி ஆட்ஸோட உறுப்பினர்கள் படுற கஷ்டத்தை அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது, அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அப்டேட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் எல்லாம் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதுக்கான தீர்வு ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே அடுத்த மாதம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட அப்ளைனில் சார்பாகவும் நிறையா மை வித் ரி சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், 15ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனல்லையே கிளியரான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருவோம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மை வித் ரி ஆட்ஸ் அப்படின்னாலே மை வித் ரி ஆட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னாலே கிளியரான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக ரெகுலராக வீடியோ போடாமல் சைலண்ட்டாக இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி வருத்தப்பட்டவங்களுக்கு மேலும் மேலும் வருத்தத்தை தர மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேசக்கூடாது அப்படின்றனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். கண்டிப்பாக பாசிட்டிவான செய்தி கிடச்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருந்தோம். ஸோ இப்போ வர வர நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நெகட்டிவாக பேசுகிறவங்க நெகட்டிவாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களோட எண்ணிக்கை இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னமும் சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மை வித் ரி ஆட்ஸோட அப்டேட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அவங்க ரெகுலராக பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. மை வித் ரிக்கு அகேன்ஸ்டாக பேசணும்னு நினைக்கிறவங்களாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி வந்துட்டு நம்மளுடைய ஒர்க்கை பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், மை வித் ரி ஆட்ஸோட ஆப் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்த்து நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி ஏதாவது ஒரு அப்டேட் கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே நம்மளோட சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். மை வித் ரி ஆட்ஸ் அப்படின்னாலே அந்த அப்ளிகேஷன் தான் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரி தெரியும். ஸோ அந்த அப்ளிகேஷனே இப்போ ஒர்க் ஆகலை, கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை திருப்பி ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு தெரில. இதுக்கு பதிலாக புது அப்ளிகேஷன் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. மேபி அதே அப்ளிகேஷனில் திருப்பியும் அவங்க ப்ளே ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே எனேபிள் பண்ணி திருப்பி ரன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. இதில் எது வேணாலும் நடக்கலாம். பேமெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கான நாட்கள் அதிக தொலைவில் இல்லை, கூடிய விரைவில் பேமெண்ட்டுக்கான அப்டேட் கிடச்சிடும். ஸோ பேமெண்ட்டுமே கூடிய விரைவில் நமக்கு வந்து கிரெடிட் பண்ணப்படும். ஸோ அதுக்கான ப்ராசஸை வந்து அவங்க இன்னும் துரிதப்படுத்தினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பட் அதை அவங்க துரிதப்படுத்த முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். எது எப்படியோ நல்ல விஷயங்கள் நடந்தால் சரிதான் அப்படின்ற மனநிறைவோடு நல்லதை செய்வோம், நல்ல பாதையில் செல்வோம். வாழ்த்துக்கள், வணக்கம்.